திரு பாரிவேந்தர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் இப்படிப்பட்ட திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் எண்ணற்ற பல உதவிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக எங்களது திரைப்பட தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் குடும்பத்தினர்னால் மனைவி மகன் மகள் அப்பா அம்மா அனைவருக்கும் அதே மாதிரி இயக்குநர்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் மனைவி மகன் மகள் அப்பா அம்மா அனைவருக்கும் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாக செய்து தருகிறார் இந்த எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகள்னால் பைபாஸ் சர்ஜரியில் அடங்குது கிட்னி ரீப்ளான்டேஷன் அடங்குது பிரெயின் டியூமரோ இல்லை மூளையில் ஏதாவது கட்டியிருந்தாலும் இதை அகற்றுவது உட்பட எல்லா விதமான சிகிச்சைகளையும் அவர் இலவசமாக எங்களுக்கு செய்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளையும் எங்களுக்கு இலவசமாக தந்து உதவுகிறாரு இது மட்டும் இல்லாமல் எங்களது இயக்குநர் சங்கமும் சரி திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் சரி இதை சார்ந்த வாரிசுகள் அனைவருக்கும் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் உட்பட அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் நாலு வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் இலவசமான கல்வி ஒரு கட்டணம் இல்லாமல் நன்கொடை இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து உதவிட்டுருக்கார் இது போன்ற எண்ணற்ற உதவிகளை எந்த பிரதிபலனும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு தகவலுங்க நான் சொல்லணும் எங்களது திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு நான் ஒருவரோட சந்தித்து சார் எங்கள் உறுப்பினர்கள்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அதிகமாக இருக்காங்க இவங்கள்லாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுத்தால் தங்களுடைய திறமையை பொடிசட்டை காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃபைவ் டி கேமரா ஒரு அஞ்சு கேமராவும் ஒரு எஃப்சிபி சாஃப்ட்வேரோட ஒரு எடிட் செட்டப்பும் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தர முடியுமா சார்னு அதையும் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இருக்கும் இப்படி எந்த பிரதிபலனும் பார்க்காமல் இதுக்காக வந்து வேந்தருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை இப்படி அவர் வந்து அவருடைய இயல்பான கேரக்டர் ஒரு கருணை உள்ளமும் வள்ளத்தன்மையும் கொண்டவர் தான் திரு வேந்தர் அவர்கள் அதாவது எங்களைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பேற்பட்ட நல்லவரை பற்றி சில அவதூறான செய்திகள் பணத்துக்காக அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணுறாருனா எனக்கு தெரிஞ்சு வருஷா வருஷம் எஸ்ஆர்எம் குழுமத்தில் அவங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சீட்டுகளை இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அதாவது பொறியியல் காலேஜ் ஆகட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும் அப்பேற்பட்டவர் நிச்சயமாக பணத்திற்காக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் அப்படின்றது எங்களுடைய கருத்து இதை நாங்கள் திரைத்துறையை எங்களுக்கு அவர் பல எண்ணற்ற உதவிகள் செய்ததற்காக அந்த நன்றி கடனை நாங்கள் வெளிப்படுத்தணும் அதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு இப்பேற்பட்ட நல்லவர் ஒரு தவறுகளை திருக்க மாட்டார்னு நாங்கள் நம்புகிறோம் அதை உங்கள் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இல்லை எங்களுக்கு நான் மதனை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை அவர் எங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லை குறிப்பாக எனக்கு பெரிய பழக்கம் இல்லை அதனால் எனக்கு தெரியாது எங்களுக்கே ஒரு உதவி செஞ்சிருக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவர் அதுக்காக அவர் கட்டவரான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல பணியாற்றியும்

நாங்க பண்ணோம் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் அது இது எங்களை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் நல்லவர் இல்ல இது பாரிவேந்தர் அவர்களை பற்றி சொன்னது வந்து திரைப்பட துறை பெப்சி இயக்குனர் சங்கம் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் சார்பாக தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி இல்ல சார் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் சார் அவர் தரு தவறித்திருக்க வாய்ப்பில்லைன்னு நாங்க கருதுறோம் சார் ஒரு நல்ல சிம்பிள் இப்போ என்னன்னா அவர் வந்து பணம் வாங்கியிருக்காரு காலேஜ் சீட் வாங்கிட்டாரு அது வாங்கிட்டு தான் எஸ்ஆர்எம் மோசடி பண்ணார் அப்படின்னு சொன்னா அப்ப இவ்வளவு சீட்டு அவர் ஃப்ரீயா கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அது எந்த பெனிஃபிட்டும் இல்லாம எங்களுக்கு சீட்டு கொடுத்தனால அவருக்கு என்ன நல்லது நடந்தது இன்னைக்கு தானே நாங்க உங்ககிட்ட பேசுறோம் இதுக்கு வரைக்கும் நாங்க எஸ்ஆர்எம்க்கு ஏதாவது பண்ணிட்டோம்மா எங்களுடைய படத்துல எஸ்ஆர்எம் போட காம்மா பாரிவேந்தர் நல்லவர் வல்லவர் ஏதாவது சொன்னோமா

இதை நீங்க திரும்ப திரும்ப இவர் நல்லவர்னா இப்ப இவர் ஏதாவது சர்டிஃபை பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் எனக்கு சிவா பழக்கம் நான் சிவா நல்லவர்னு சொல்லுவேன் எனக்கு பழக்கம் இல்லாத இன்னொரு தற்பத்தி இவரை பத்தி சொல்லுங்கன்னா இல்லையே இந்த பிரச்சனைக்காக இல்லையா இதே இடத்துல நாங்க இந்த முந்தையோரோட நாங்க வேந்தரை பத்தி எங்களுக்கு இந்த உதவி செஞ்சிருக்காங்கறத நாங்க முன்னாலமா சொல்லியிருக்கோம் நாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் பத்திரிக்கை நீங்க மறுக்க முடியுமா இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்களோ தொலைக்காட்சி நண்பர்களோ யாராவது மறுக்க முடியுமா

இன்ஜினியரிங் காலேஜ் சீர்ஸ்ல இருந்து காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு மெடிக்கல் உதவிகள் இருக்காரு இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு செய்கிறாரு தாய் சங்கத்துக்கு செய்கிறாரு எல்லாமே பண்றாரு என்ன அவசியம் அவருக்கு இந்த உதவிகள் வந்து நாங்க சொல்லி தானே வெளியில தெரியுது அவர் தம்பட்ட அடிச்சுக்கலையா அவர் எங்களை ஏதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாரா அந்த அரசியலுக்கோ இதுக்கோ அவருடைய இதுக்கோ எதுக்குமே எங்களை பயன்படுத்தலை எங்களை கேட்கவும் என்ன சார் இல்ல சார் அது நம்ம கொஞ்சம் இதா இருக்கு இந்த நேரத்துல நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் வந்து எல்லாரும் காயப்படுத்தும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சேரி சேஸ் சார் அது நடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு இந்த இஷ்யூவே இப்ப தடவ வருது போன ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் வேண்டிய விழா தான இருந்திருக்கேன் சொன்னா இயற்கான சூழ்நிலைகள்

அவர் ஒரு நேர்மையான பால பல நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் நாங்கள் போனோம் அதே மாதிரி தான் இது எங்க ம் இது வந்து போலீஸ் தான் விசாரிக்கிறது கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான்

சார் சார் என்னுடைய கருத்து நான் காந்தியினுடைய கொலையிலேயே காந்தி வந்து காந்தியை சுட்ட கோட்ஸைக்கே சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் அதனால நம்ம அதை மறுக்க முடியாது

அந்த சர்ச்சை எதுக்கும் நான் சிக்க வரும் இல்ல சார் அது எனக்கு சம்பந்தம் இல்லாது எனக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறார் என் பாயிண்ட் ஆஃப் ஒரு நல்லவர் நான் சொல்றேன் அவ்வளவுதான் அதோட விட்டுருங்க நீங்க அதை தாண்டி இந்த பணம் கொடுத்தவங்க கதி என்ன இது என்ன கதினா இல்ல சார் அவங்களுக்குமே சில நேரங்களை சில

சார் இந்த விசாரணை விசாரணைக்கு இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை எங்க பாயிண்ட் ஆஃப் சில உண்மைகளை உங்கள் மூலமா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல கோடிஸ்வரர் நீங்க கேட்க மாட்டி இருக்கு பார்வையந்திரம் மட்டும் தானே எத்தனை இதே காலகாலமாக என்ன அப்படியெல்லாம் இருந்தா இது வரைக்கும் வந்து நான் பண்ண படங்கள் ஒவ்வொரு படங்களும் போதே ஒவ்வொரு வருஷமும் அஞ்சாறு படம் பத்து படம் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன் அப்படியெல்லாம் வந்து பணம் மட்டுமே என்னுடைய நோக்கம் இல்லை என யாரும் விலை கொடுத்து வங்க முடியாது என் மனசுக்கு அதனாலதான் நான் விசியர் கூட சொன்னேன் மற்றவர்களை பற்றி கவலை இல்லை என் மனசுக்கு என்ன படுதா நான் அதை தான் செஞ்சிருக்கேன்

சிவா நீ சொல்லுங்க என்னன்னா இத அவர் உங்ககிட்ட பிரஸ் மீட் கூட்டி நான் டைரக்டர் அசோசியேஷன் இத்தனை காலை சீட்டு கொடுத்திருக்கேன் பெப்சிக்கு இத்தனை கொடுத்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரா நாங்க தானே சொல்றோம் நீங்க வாங்க சிவா நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறோம் சார் என்னன்னா

ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி அப்ப எங்க பதிவு நாங்க போனோம் கேட்டோம் உதவி செஞ்சோம் நிஜமா வந்து கேட்கும் போது இல்லை காலேஜுக்கு பசங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு உதவியை எங்களுடைய கருத்தை சொல்லிடுறோமே தவிர்த்து வேற இதுல வந்து அது இருக்கா இது இருக்காண்டால ரொம்ப நாளா பிரச்சனை இல்லை இரவு படம் ரிலீஸ் ஆகிய ஒரு வாரம் தான் ஆச்சு போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் தான் ஆச்சு இல்லை இல்லை சார் அது ஒரே விஷயம் திரைப்படத்துறை இப்போ நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள் தம்பி மாதிரி தான் இருக்கோம் அது என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப சமாதானத்தையும் ஒரு தான் விரும்புகிறேன் நான் இந்த இது ஸ்மூத்தாக நான் டீல் பண்ணி இதை சால்வ் பண்ணி முடியும் இல்லை இல்லை சார் கார்த்திக் சுப்ராஜ் நேற்று தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு கம்ப்ளைண்ட் இல்லை அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு நல்லா கவனிச்சிங்க அவருடைய தண்ணியில் விளக்கம் கொடுத்துருக்காரு நான் இது சுமூகமாக பேசி சால்வ் பண்ணி வைப்பேன் இது எங்களுக்கு எங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு சூழல் தான் அதனால நிச்சயமா சுமூகமா ஓகே இல்லை சார் இது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே பேசினேன் இது பற்றி கொஞ்சம் விரிவாக ஒரு அனுராப் காஷ் இப்போ பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்போம் அது நம்ம என்ன செய்யறது என்ன இது அப்படின்றது அதுக்காக இன்னொரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுவும் இயக்குனர் சங்க தலைவரா இல்லை அதாவது சென்சார் வேணும் சார் கண்டிப்பாக சென்சார் வேணான்றதுலாம் இது இல்லை அதுக்காக சில இப்போ அவருடைய இது மாதிரி கொஞ்சம் அத்துமறல் இருந்ததுன்னா அது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம் இப்போ அனுராப் காட்சியோப் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கார் ஓகேங்களா அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை நாங்கள் எல்லாத்தையும் இப்போ பெப்சி இப்போ எங்களை விட நாங்களும் பெப்சியில் தான் இணைந்திருக்கோம் பெப்சி தலைவர்கிட்டையும் பேசி எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி டக்குன்னு சென்சாரை எதிர்த்துலாம் பண்ணிட முடியாது சார் சென்சார் வேணான்னு சொல்ல முடியாது சென்சார்ன்றது அவசியம் என் தனிப்பட்ட கருத்து அது ஓகேங்களா அதனால் இது பேசி சும்மா அதில் என்ன பண்ண முடியும் எந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் பேசுவோம் அது நான் விடுறதை விட அவர் தான் விட முடியும் ஏன்னா அவர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் அவர் தான் இருக்காரு அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் அவர் தான் தலைவரா இருக்காரு சார் அது வந்து ஒரே விஷயம் நான் தனிப்பட்ட முறையில் விக்ரமன் நான் வந்து ஏற்கனவே வந்து இது சங்கம் நல்லா கவனிச்சிங்க இதை பதிவு செஞ்சுங்க இது சங்கம் சார்ந்ததில்லை நான் வந்து ஏற்கனவே வேலூர் ஜெயிலில் போயிட்டு பேரறிவாளன் முருகன் சார்ந்தெல்லாம் நான் போய் சந்திச்சுட்டு வந்தேன் நான் ரெண்டு மூன்று முறை சந்திச்சிருக்கேன் கடைசியாக ஒரு மூன்று மாதங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு நான் உங்களை சந்தித்தேன் அவங்கள முயற்சி அவங்கள விடுதலை அவங்கள விடுவிக்கணுன்ற அறிக்கை கோரிக்கை எல்லாம் நாங்கள் விடுத்தோம் பத்திரிகை மூலமாகவும் அவங்க விடுத்தோம் நாளைக்கு அந்த ஒரு போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் சார் விக்ரமன் இயக்குனர் விக்கிரமனாக கலந்து கொ கலந்து கொள்கிறேன் இயக்குனர் சங்க தலைவராக நான் கலந்துக்கல நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறனால நான் சென்னையிலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதையும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறேன் நான் வேலூர்லேருந்து வரல சென்னையில் நானும் நண்பர் ரமேஷ் என் கூட வரண்டிருக்காரு இன்னும் நம்ம என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கிற ரவி மரியா இவங்க மாதிரி உள்ளவங்களாம் வர தயாராக இருக்காங்க நாங்கள்லாம் கலந்துக்கிறோம்